என்னோட முதல் வீடியோ பார்த்துருப்பீங்க. அது வந்து நான் வந்து அப்நார்மல் யூட்ரின் ப்ளீடிங் பற்றி பேசியிருந்தேன். நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ப்ளீடிங் பற்றி தான் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வந்து அந்த டாப்பிக்லேருந்து பேச போகிறேன் நான். ஸோ இது வந்து இப்போ ப்ரெக்னென்சின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியில் வந்து பீரியட்ஸ் வந்து வரக்கூடாது. ஸோ பீரியட்ஸ் வரக்கூடாது அப்படின்னா தீட்டு வந்து நின்று போயிடும் அவங்களுக்கு வந்து. அப்போ தான் வந்து ப்ரெக்னென்சின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஃபஸ்ட் திங். ஸோ இந்த ப்ரெக்னென்சியை வந்து மூணு விதமாக பிரிக்கலாம், ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து 12-14 வாரம் வரைக்கும் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் வரும், அதுனா 3.5 மாசம் வரைக்கும் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர். செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து 28 வாரம், தேர்ட் ட்ரைமஸ்டர் வந்து 40 வாரம் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் ப்ளீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து ப்ளீடிங் ஆகக்கூடாது. ஆனால் ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னா யாரும் பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு திங். ஸோ நிறைய காரணத்தினால ப்ளீடிங் ஆகும் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில். ஸோ இந்த 12 வாரத்துக்குள்ளே ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா என்னென்ன காசஸ் இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று வந்து நார்மலாக ப்ளீடிங் ஆகும். சம்டைம்ஸ் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னா என்னென்னா, கருமுட்டை வந்து இந்த கர்ப்பப்பை சதக்குள்ளே உட்கார்றப்ப அந்த ப்ளீடிங் நடக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 7 டேஸ் ஃபர்டிலைசேஷன், கருமுட்டை வந்து உட்கார்றப்ப அந்த ஒரு ஃபஸ்ட் 7 டேஸ் வந்து அந்த ப்ளீடிங் வந்து நடக்கும். ஸோ அந்த ப்ளீடிங் நடக்கிறப்ப அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் வந்து அபார்ஷன்னால் ஆகலாம் ப்ளீடிங். ஸோ அபார்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 12 வாரத்துக்குள்ளே ப்ளீடிங் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 வாரத்துக்குள்ளே பாப்பாவோட ஹார்ட் பீட் வரணும். உங்களோட லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட்லேருந்து 7 வாரத்துக்குள்ளே பாப்பாவோட ஹார்ட் பீட் வரணும். 7 வாரத்துக்குள்ளே அப்படி வரலை அப்படின்னா இது வந்து மேபி பிளைட்டட் ஓவமாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து மிஸ்கேரியேஜ் அபார்ஷனாக கூட இருக்கலாம், மிஸ்ட் அபார்ஷன் சொல்லுவோம் நாங்கள். ஸோ இந்த மிஸ்ட் அபார்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்திருக்கோம் பட் ஹார்ட் பீட் வராது. பிளைட்டட் ஓவம் வந்து பாப்பா வந்து சுத்தமாகவே வராது, வெறும் கரு மட்டும்தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த மிஸ்ட் அபார்ஷனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும், ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர் ப்ளீடிங் வரும். ஸோ இதனாலேயும் பயப்பட வேணாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, பேபி எப்படி இருக்குது, பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீடிங் ஆச்சுனாவே ஒரு ஸ்கேன் பண்ணணும், ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும் உள்ளே வந்து பேபி எப்படி இருக்குது, வேறு எதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து ஸோ இது இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பேபியை வந்து வெளியே எடுத்து தான் ஆகணும். ஒன்று பிளைட்டட் ஓவமாக இருந்துச்சுன்னா, இல்லைன்னா வந்து இந்த மிஸ்கேரியேஜ் ஆச்சுன்னா அந்த கருவை வந்து நம்ம வந்து வெளியே எடுத்து தான் ஆகணும். ஒருவேளை இம்ப்ளான்டேஷன் ப்ளீட் ஆகிருந்ததுன்னா பாப்பா நல்லாயிருக்கும், பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்து 7 வீக்ஸ் போல் வந்துடும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கேன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது, டிரான்ஸ்வெஜைனல் ஸ்கேன் இருக்குது, அப்டாமினலாக பார்க்குற ஸ்கேன் இருக்குது. டிரான்ஸ்வெஜைனலில் யூஸ்வலாக வந்து 6 வீக்ஸ்லாம் ஹார்ட் பீட் தெரிஞ்சிடும், அப்டாமினல் வந்து 7 வாரத்தில் தான் ஹார்ட் பீட் தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். சம்டைம்ஸ் டிலேட் ஜெஸ்டேஷன் ஒரு விஷயம் இருக்குது. டிலேட் ஜெஸ்டேஷன்னா ஒரு கன்சீவ் ஆகிறதே வந்து கொஞ்சம் லேட்டாக கன்சீவ் ஆகிருப்பீங்க. ஸோ ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் லேட்டாக தெரியும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி அந்த ஹார்ட் பீட் வந்து பார்க்கலாம். சப்போஸ் வேறு காரணம் எதனால் ப்ளீடிங் ஆகுது, ஒரு வேளை பாப்பா நல்லா இருக்குது ஆனால் ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்குது மேடம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, ஒரு வேளை உங்கள் கர்ப்பப்பை வாயில் புண்ணு இருக்கலாம். ஸோ அதனால் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் காண்டாக்ட் இருக்கும் போது இது மாதிரி இருக்கிற சமயத்தில் கண்டிப்பாக அங்கேருந்து ப்ளீடிங் வர செய்யும். அதனால் முக்கால்வாசி டைம் இந்த 3 மாதம் வரைக்கும் ஹஸ்பண்டோட ஒன்றா இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி ஸ்ட்ரெஸ்னால வரலாம், ஸ்ட்ரெயின்னால வரலாம். இப்போலாம் வந்து நிறைய வந்து இந்த பிளசன்டல் ஹெமரேஜ் பார்க்குறோம், சப்கோரியானிக் ஹெமரேஜ் பார்க்குறோம், இதனாலேயும் வந்து பாதி பேருக்கு ப்ளீடிங் ஆகுது. ஸோ இதுவும் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ இதெல்லாம் தான் மெயின் காசஸ் ஆஃப் ப்ளீடிங். ஸோ இப்போ ப்ளீடிங் ஆச்சுன்னா என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னா ரெஸ்ட் எடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அந்த ப்ரெக்னென்சி நல்ல ப்ரெக்னென்சியாக இல்லை வந்து அபார்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நல்ல ப்ரெக்னென்சியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும். ட்ராவல் கண்டிப்பாக பண்ணக்கூடாது.
அதுக்கான நீங்கள் வந்து அதுக்கான கைனகாலஜிஸ்ட்டை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும். ஏன்னா அவங்க கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு தான் வந்து ப்ரெக்னன்சி வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு போகும். இதே மாதிரி ப்ளீடிங் ஆகிட்டு இருந்தாலும், ஸ்ட்ரெஸ்னால ஸ்ட்ரெயினால் இன்ஃபெக்ஷனால் ப்ளீடிங் ஆனாலும் இது வந்து அபார்ஷன் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இன்கம்ப்ளீட் அபார்ஷன் ஆகியிருந்தா அப்படின்னா என்னென்னா, இப்போ ப்ளீடிங் ஆகுது, அதில் பாதி ப்ராடக்ட் வெளியே வந்திருக்கும், பாதி ப்ராடக்ட் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சமயம் ஸ்கேன் தேவைப்படும். ஸ்கேன் பண்ணி அதில் வந்து பாதி அபார்ஷன் ஆகிருந்துன்னா கண்டிப்பாக டிஎன்சி பண்ணி தான் அது வந்து வெளியே எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அபார்ஷன். ஸோ இதை இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க, கன்சல்ட் யுவர் கைனகாலஜிஸ்ட். அதுக்கப்புறம் கோ ஃபார் அன் அல்ட்ராசவுண்ட். அதுக்கப்புறமா வந்து வி கேன் சி வாட் இஸ் ஹேப்பனிங். தேங்க்யூ.